வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் க்ளீனிங்க்கு தேவையான ஒரு 15 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சமையல் பண்ணுறப்ப காய்கறியெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே கவுண்டர் டாப்பில் போட்டோம்னா அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது, கவுண்டர் டாப் ஒரு தடவை தொடச்சி விடுறதுன்னு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறப்பவே ஒரு பேப்பர் போட்டுட்டு காய்கறி கட் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதை விட பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு தட்டு வச்சுட்டு காய்கறி கட் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் ஒவ்வொரு தடவை நம்ம காய்கறி கட் பண்ணுறப்ப போய் எடுத்துகிட்டு வரதை விட நமக்கு தேவையான சைஸில் வந்து பேப்பர் கட் பண்ணி நம்ம வந்து கிச்சனில் ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சிட்டோம்னா நம்ம காய்கறி கட் பண்ணுறப்பெல்லாம் அந்த பேப்பர் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பழைய பேப்பர் யூஸ் பண்ணுங்கிறது இல்லை. நோட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சரி எழுதின நோட்டில் வேஸ்ட்டான பேஜஸ் எல்லாம் இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி வந்து கிச்சனில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ், பழைய ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாங்க. அதை வந்து கிச்சன் கேபினெட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டு மாட்டி விட்டுறலாம், அவ்வளோதாங்க. இந்த கிளிப் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேப்பரெல்லாம் வந்து போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கிளிப் தான். இந்த கிளிப்பில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கன்னா, இந்த கிளிப்பை ஒரு சைடு மடக்கி விட்டோம்னா நம்ம இந்த கேபினெட் வந்து எப்பவும் போல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இது வந்து நம்ம காலையில் சமையல் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இந்த பாக்ஸ் வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த காய்கறி குப்பையெல்லாம் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதை ஒரு தடவை மாட்டி வச்சுட்டா போது நம்ம வந்து சமையல் ஒர்க்கு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் எல்லாமே விழுகிற குப்பையெல்லாம் சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடுங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மறுபடி மறுபடி கழுவி கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் சமைக்கிறப்ப எடுத்து இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த 4 டிப்பில் வந்து எந்த டிப் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, எந்த டிப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கிறப்ப யூஸ் பண்ணுற சில பொருட்கள் இருக்குது இல்லைங்களா. இப்போ உப்பு ஜாடி, உப்பு புளி, அந்த மாதிரி எல்லா சாமானும் எடுக்கிற எல்லா கண்டெய்னருமே வந்து சமையல் முடித்த உடனே அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு தடவை ஒரு க்ளீன் கிளாத்தில் துடைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அதிகமாக அழுக்கு சேராதுங்க. நம்ம கபோல்லையெல்லாம் அடுக்கி வைக்கிறப்ப நமக்கு அந்த பொருளும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிச்சன் க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம்மேட் லிக்விட். இந்த ஹோம்மேட் லிக்விட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்ங்கிறது சிம்பிளாக டக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வினிகருங்க, 1/4 டம்ளர் அளவுக்கு வினிகர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஹாட் வாட்டராக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரெண்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாத்திர கழுவுற லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 4-5 சொட்டு வந்து இதில் விட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம போட்டோம்னா இந்த க்ளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணி கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து துடைச்சி விட்டுட்டோடனே நமக்கு வந்து நல்ல ஒரு மணமாக இருக்கும். இது மட்டும்தான் போட்டு எப்போவுமே ஹோம்மேட் லிக்விட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சில சமயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து நம்ம தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம், இது வந்து அவங்கவுங்க விருப்பம். இது கல் உப்பும் சேர்க்குறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் கல் உப்பும் போட்டேன், அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து குலுக்கிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய சூப்பரான ஹோம்மேட் லிக்விட் வந்து தயாராகிருச்சு. இந்த க்ளீனிங் லிக்விட் நம்ம வந்து கிச்சனில் சமைக்கிற இடத்துக்கு மேலே இருக்கிற டைல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து க்ளீன் பண்ணுறக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம சமைக்கிறப்ப வந்து நிறைய வந்து பொருட்கள் அந்த டைல்ஸில் வந்து தெரிச்சிருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து இந்த க்ளீனிங் லிக்விட் போட்டு சுத்தம் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக போயிருங்க, கரை எதுவுமே டைல்ஸில் வந்து படியாது. அடுத்து இந்த ஹோம்மேட் லிக்விட் வந்து நம்ம அடுப்பு எல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. உங்களது அடுப்பு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா கிளாஸ் டாப் அடுப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வந்து இந்த ஹோம்மேட் லிக்விட் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து அந்த உணவுப் பொருள் சிந்தினது வந்து படிஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரே பண்ணி துடைச்சோம்னாலே போதுங்க, ஈஸியாக போயிடும். இது வந்து கெமிக்கல் எதுவுமே இல்லை, ஹோம்மேட் லிக்விடுங்கிறனால நமக்கு பயமும் இல்லை, ரொம்பவே தாராளமாக அடுப்பு எல்லா பக்கம் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த க்ளீனிங் லிக்விட். இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு கவுண்டர் டாப் வந்து ஒரு ஷைனிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எசென்ஷியல் ஆயில் போட்டிருக்கிறனால நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணோடனே நம்ம கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே க்ளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜோட கைப்பிடி, அதே மாதிரி நம்ம கபோர்டு கேபினெட்டோட கைப்பிடி எல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் எப்போயுமே ஆயில் கேன் எதுவுமே வந்து டைரெக்டாக வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கக்கூடாதுங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நம்ம சமைக்கிறப்ப ஊற்றிட்டு கவுண்டர் டாப்பில் வச்சோடனே கீழே வந்து லைட்டாக அந்த ஆயில் கரை வந்து வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆயில் கேனை வந்து ஒன்றுமே இல்லைங்க, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு வச்சு அது மேலே வச்சிடலாம். சிம்பிளாக எந்த தட்டு இருந்தாலும் சரிங்க, நம்ம வந்து அது மேலே வச்சிட்டோம்னாலே நம்ம கவுண்டர் டாப் எப்போயுமே நீட்டாக இருக்கும். கிச்சனில் நம்ம சமையல் பண்ணுறப்ப அந்த கரண்டியெல்லாம் அடுப்பு மேலே வந்து அப்படியே வச்சோம்னா அடுப்பு வந்து நமக்கு வந்து ஈஸியாக அழுக்காகும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பு ஃபுல்லாக துடைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அடுப்பு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தாளிக்கிற கரண்டியெல்லாம் வச்சோம்னா நம்ம அடுப்பு வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். காய்கறி கட் பண்ணுற கட்டிங் போர்டு இருக்கு இல்லைங்களா, அது கட் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கிறப்ப அந்த கட்டிங் போர்டு மேலே கரண்டியெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து கவுண்டர் டாப்பும் வந்து க்ளீனாக இருக்கும், அடுப்பும் க்ளீனாக இருக்கும். கடைசியாக அந்த காய்கறி கட்டிங் போர்டு மட்டும் எடுத்து கலவு. கிச்சன் க்ளீனாக இருக்கிறதுக்கு அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் கண்டெய்னரில் ஏதாவது பொருள் தீந்துருச்சுன்னா அப்படியே மறுபடியும் புது பொருள் கொட்டி வைக்காமல் அந்த கண்டெய்னர் நல்லா கழுவி தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புது பொருள் கொட்டி வச்சோம்னா நமக்கு வந்து கண்டெய்னர் வந்து எப்போவுமே வந்து சுத்தமாகவே மெயின்டைன் பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் வந்து டீப் க்ளீனிங் சொல்லி எல்லா கண்டெய்னரும் வந்து ஒன்றா எடுத்து கழுவுற வேலை இருக்காது. செல்ஃபெல்லாம் பார்க்குறக்கும் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசி டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கிச்சன் சிங்க் வந்து எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கிங் சோடா வினிகர் போட்டு கழுவுவோம் இல்லைங்களா, அதை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணால் போதும். மற்றபடி டெய்லி கழுவுறதுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் நார்மலாக இருக்கிற பொருட்கள் வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம். கல்லுப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சிங்கில் போட்டிருக்கேங்க, அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு அந்த கல்லுப்பு எல்லா பக்கமே சிங்கில் எல்லா பக்கமே படுற மாதிரி ஒரு தடவை தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து இதை கழுவிட்டோம்னா போதுங்க, சிங்க்கும் வந்து சூப்பராக க்ளீன் ஆயிரும். அதே சமயம் சிங்க்லேருந்து கெட்டவாடை ஏதாவது வந்துச்சுன்னா போயிருங்க. இது வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். ஸோ டெய்லியும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பொருள் இருந்தாலே போதும், நம்ம சிங்க் வந்து எப்போவுமே நீட்டாக ஸ்மெல் இல்லாமல் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன் க்ளீனிங்க்கு தேவையான 15 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஃப்ரெஷ் தமிழ் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை வேறொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குற வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய் பாய்.